ஓசியா தீர்க்கதர்சியின் புத்தகத்தில் ஆண்டவருடைய அன்பு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய அன்பு குரல் கொடுக்கிற அன்பு ஆண்டவருடைய அன்பு குறுக்கிடுகிற அன்பு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தா பாதை சரியான பாதை இல்லாமல் இருக்கும் பொழுது நரக பாதைக்கு நேராக செல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பு நம்மை குறுக்கிடுகிறது மாத்திரமல்ல நம்முடைய சீர்கேடுகளை எல்லாவற்றையும் அது குணமாக்குகிறது நம்முடைய சரீரத்தில் வியாதி வரும் பொழுது நம்ம குணமாக்கப்படணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுகிறோம் நம்முடைய ஆத்மாவில் வியாதி இருக்கிறது சீர்கேடுகள் இருக்கிறது அந்த சீர்கேடுகளை எல்லாம் நான் குணமாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை சென்ற வாரத்தில் பார்த்தோம் இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய அன்பிற்கு இன்னொரு தன்மை இருக்கிறது அது குறையாத அன்பு குறையாத அந்த அன்பு அல்ல அல்ல குறையாத அன்பு தவிட்டாத அன்பு என்று பாஸ்டர் வில்சன் அவங்க அழ அருமையாக பாடியிருப்பாங்க ஒரு பாடலில் ஆண்டவருடைய அன்பு அது ஆச்சரியமானது ஆண்டவருடைய அன்பு மிகவும் ஆழமானது மனித மூளையினால் முழுவதும் அந்த அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் தகுதியற்றவர்களுக்கு பாராட்டுகிற அன்பு பாவிகளை சிநேகிக்கிற அன்பு துரோகிகளை மன்னிக்கிற அன்பு அது எதிரிகளை கூட சேர்த்து கொள்ளுகிற அன்பு அது அந்த அன்பை நம்முடைய மனித மூளையினால் நம்ம புரிந்து கொள்ள முடியாது அந்த அன்பை கம்பேர் பண்ணவும் முடியாது சொல்லுவாங்க தேவனுடைய அன்பை தாயின் அன்புக்கு சமமானது என்று அதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியல என்னென்றால் அந்த அன்பு அதை விட ஆழமானது மனித அன்பை விட மிக ஆழமானது தேவனுடைய அன்பு அந்த அன்பு மாறாத அன்பு மற்ற அன்பெல்லாம் மாறிடும் ஒரு நேரம் நன்றாக இருக்கும் அடுத்த நிமிஷம் மாறிடும் ஆனால் இந்த அன்பு மாறாத அன்பு இதைத்தான் ஓசியா புத்தகம் நமக்கு கூறுகிறது இந்த உண்மையை நமக்கு உணர்த்துகிறது உள்ள உடைந்த தீர்க்கதரிசியை பார்க்குறோம் உள்ளமுடைந்த தேவனை பார்க்குறோம் முதல் மூன்று அதிகாரத்தில் அந்த எபுரைய வாலிபனாகிய ஓசியா ஒரு விபரீதமான காரியம் திருமண வாழ்க்கையில் நடக்கிறது அவன் மிகவும் நேசித்த மனைவி மூன்று குழந்தைகளை பெற்ற பெண் அவனை விட்டு சென்று விடுகிறார் வேறு மனிதர்களின் பின்னே சென்று விடுகிறாள் ஆனால் இந்த மனிதன் அந்த சீர்கட்டு போன அந்த பெண்ணை மறுபடியும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விலைக்கிரயம் செலுத்தி அந்த பெண்ணை மீட்டுக்கொள்ளுகிறாள் இதுதான் நாம் இந்த ஓத்தியா ஓசியா புத்தகம் முதல் மூன்று அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த உள்ளமுடைந்த இந்த தீர்க்கதரிசியைப் போல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால அவரும் உள்ள முடைந்தவராக இருக்கிறார் என்பதை நாலாவது அதிகாரம் பத்துலேருந்து பன்னிரெண்டாவது அதிகாரம் வரைக்கும் சொல் பார்க்குறோம் ஓசியா பதினோராவது அதிகாரத்தில் பார்க்குற ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய உள்ள எனக்குள்ளே குழம்புகிறது என்று சொல்லி ஏனென்றால் நியாய தீர்ப்பை ஆண்டோர் சொல்வார் அதுக்கு பிறகு உங்களை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்வார் முன்னுக்கு முன் பின் முரண்பாடாக இருக்கிறது போல பல வசனங்களை நாம் ஓசிய புத்தகத்தில் பார்க்க முடியும் ஆண்டவரே சொல்கிறாரு குழம்புகிறது என்ற ஆத்மா அவர்களுக்காக பரிதபிக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை சீர்வேடுகளினாலும் நிறைந்தது அவர்கள் நன்றி கெட்ட தன்மையோடு வாழ்ந்தார்கள் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை உதாசீனம் செஞ்சுட்டாங்க ஆண்டவரையே வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க சாமுவேல் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னவாறு இந்த ஜனங்கள் என்னையே அவர்கள் வெறுத்து விட்டார்கள் பிறகு நீ ஏன் வருத்தப்படுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசின் இடத்துல சொல்லி கேட்கிறத பார்க்குறோம் இஸ்ரவேலருடைய வாழ்வு அவ்வளவு சீர்கேடுகளால் நிறைந்திருந்தது அதற்கு அவர்களை உணர்த்துவதற்காக சில சொல்லோவியங்கள் வேர்டு பிக்சர்ஸ் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் எப்படி டீச்சர்ஸ் வந்து எய்ட்ஸ் டீச்சிங் எய்ட்ஸை யூஸ் பண்ணால் நமக்கு நல்லா புரியும் பாருங்கள் அதே மாதிரி நமக்கு நல்லா புரியும்படியாக சில சொல்லோவியங்கள் இந்த புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது ஒரு பெரிய சிறப்பு திருப்பி போட அதை ஆண்டு ஆண்டுவர் அவர்களுடைய அறைகுறையான வாழ்க்கையை பார்த்து சொல்லுகிறார் மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிற அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பேதையான புறா என்று சொல்லுகிறார் நம்ப முடியாத தன்மை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது மோசம் போக்குகிற வில் என்று சொன்னார் கீழ்ப்படியாத தன்மையிட இருந்தது அடங்காத கிடாரி என்றார் அவர்களிடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்த கனி இல்லாமல் இருந்தது ஆகவே பயனற்ற திராட்சை செடி என்று அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இப்படி பல சொல்லோவியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் மிகவும் முக்கியமான ஒரு சொல்லோவியத்தை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பரிதாபமான தோல்வியின் வாழ்வை ஓசியா எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது என்ன சொல்லுகிறது இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள் அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரமாய் இருப்பார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் விழுங்கப்படுகிறார்கள் விழுங்கப்படுகிற இஸ்ரவேல் ஜனம் விரும்பப்படாத பாத்திரம் ஆண்டவர் இந்த ஓசியா திர்கதீர்சின் புத்தகத்துல இதைத்தான் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருந்தார் ஒரு கனமுள்ள ஊழியத்தை வச்சிருந்தார் அவர்களை ஒரு கனமான பாத்திரமாக வச்சிருந்தார் யாத்திரா பத்தொம்பதாவது அதிகாரம் இந்த ஆறாவது வசனத்தில் ஆண்டு சொல்லுவார் சகல ஜாதிகளிலும் நீங்களே எனக்கு சொந்த ஜனமாக இருப்பீங்க என்னுடைய சம்பத்தா இருப்பீங்க என்னுடைய ட்ரெஷராக இருப்பீங்க என்னுடைய பொக்கிஷமாக இருப்பீங்க என்று ஆண்டவர் இந்த ஜனத்தை பார்த்து சொன்னார் ஆனால் இந்த ஜனங்களோ இப்பொழுது ஒரு ஆகாத பாத்திரமாக மாறிவிட்டார்கள் அறுவறுப்பான பாத்திரமாக மாறிவிட்டார்கள் அந்த வார்த்தை எந்த மொழிபெயர்ப்பில் எவ்வித மொழிபெயர்ப்புகளுடைய மூலப்பதத்தை பார்த்தா அது சொல்லப்படுகிறது மனித கழிவுகளை எடுத்துச் செல்லுகிற பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்களுடைய கழிவுகளை எடுத்துச் செல்லுகிற பாத்திரம் எவ்வளவு அருவறுப்பானதோ அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அருவறுப்பாக மாறிப்போனார்கள் கனவீனமாக போனார்கள் உபயோகம் மற்றவர்களாக மாறிப்போனார்கள் உடைந்து போன பாத்திரமாக மாறி போனார்கள் புறக்கணிக்கப்பட்ட பாத்திரமாக மாறி போனார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசி இங்கு ஒரு புதிய சொல்லோவியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் விரும்பப்படாத ஒரு பாத்திரம் உபயோகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருந்தார் அவர்கள் மூலமாக உலகம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று வைத்திருந்தார் ஆசீர்வாதத்தின் வடிகாலாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்பட்டார் ஆனால் இவர்களோ புற ஜாதிகளுக்குள்ளே இப்பொழுது விரும்பப்படாத பாத்திரமாக பயனற்ற பாத்திரமாக கணவீனமுள்ள பாத்திரமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது சாலமோனுடைய ராஜ்ய பாரத் காலத்தில் உலகம் முழுசும் அறிந்திருந்தாங்க சாலமோனுடைய ஞானத்தை குறித்து அறிந்தாங்க எருசலேமில் இருக்கிற செல்வ செழிப்பை குறைத்து உலகமே திரும்பி பார்த்தது ஞானத்தினால் நிறைந்திருந்தாங்க கனத்தினால் நிறைந்திருந்தாங்க ஆனால் இரநூறு வருஷத்திற்கு பின்புதாக இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படியே தடம் புரண்டு போனதை நம்ம பார்க்க முடிகிறோம் சொல்லப்பட்டிருக்கிற சிறுவேலர் விழுங்கப்படுகிறார்கள் அவங்க பொருட்சேதம் மாத்திரம் அல்ல அவங்களுடைய இராட்சியபாரம் அவங்கள விட்டு போயிருது ஜனங்கள் அப்படியே விழுங்கப்படுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி நூற்றி இருபத்தி நாலாவது சங்கீதம் மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது கர்த்தர் தாமே நமது பட்சத்தில் இராவிட்டால் அவர்கள் உயிரோடே நம்மை விழுங்கியிருப்பார்கள் நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இறையாக ஒப்புக்கூடாது இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கும் உயிரோடு விழுங்கப்படுகிற சூழ்நிலை இன்றைக்கி கொரோனா வரும்போது பாருங்கள் நன்றாக இருந்தவர்கள் நன்றாக ஓடி தெரிந்தவர்கள் நன்றாக வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் சரீரத்தில் பலசாலிகளாக இருந்தாங்க சில ரெஸ்லர்ஸ் மல்யுத்தம் பண்ணுகிறவர்கள் இறந்து போனார்கள் கிரிக்கெட் வீரர்கள் இறந்து போனார்கள் சரீரத்தில் திடகாத்திரமாயிருந்தவர்கள் இருந்தவர்கள் இறந்து போனார்கள் எப்படி என்றால் அப்படியே விழுங்கப்படுகிறார்கள் மரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அசிரியா நாடு இந்த இஸ்ரேல் ஜனங்களை அப்படியே உயிரோடு விழுங்குகிறது போல ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஜனங்களை பார்த்து ஓசியா சொல்கிறாரு நீங்கள் விரும்பப்படாத ஒரு பாத்திரமாக இருக்கிறீங்க இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவர் நம்மை ஒரு விசேஷத்தை நோக்கத்துக்காக ஆண்டவர் நம்ம உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வரைபடம் இருக்கிறது தட்ஸ் அ பிளான் ஃபார் அவர் லைஃப் ஆனால் அந்த வரைபடத்தை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் ஆண்டுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய எஜமானனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது ஆண்டோடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் பரிசுத்தமாக நம்மை உண்டாக்கி தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால நம்மை சுத்திகரித்தார அந்த ஆண்டவருடைய அந்த அந்த நோக்கத்தை திட்டத்தை இழந்து விடுவோம் என்று சொன்னால் அது மிக மிக ஒரு பரிதாபமான ஒரு காரிய ஒருவேளை நம்ம இந்த உலக வாழ்க்கையை கடந்து ஆண்டவர்களுடைய முன்பாக நின்று அவருடைய நியாயாதி அவர்களுடைய நியாயத்தீர்ப்பின் நாளில் அவருடைய சிங்காசனத்துக்கு உண்பதாக நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்துறாரே ஆனால் நாம் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டோமே என்று சொல்லும்போது நம்முடைய மனது எவ்வளோ வேதனைப்படும் பாருங்கள் இந்த படங்களில் ஒரு படம் சிலுவையில் ஆணி பாய்ந்த ஆண்டோடைய கரத்தில் பயனுள்ள ஒரு பாத்திரம் இன்னொரு பக்கம் வெறுத்து ஒதுக்குகிற ஒரு பாத்திரம் எந்த பாத்திரமாக நாம் இருக்கிறோம் ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பப்படாத பாத்திரத்தை போலானார்கள் புறஜாதிகள் முன்னால் இஸ்ரவேலரை விரும்பினார்கள் ஏனென்றால் ஆசிர்வாதத்தின் வடிகாலாக இருந்தாங்க இன்னைக்கு அவங்க விரும்பலை அன்னைக்கு ஜனங்கள் அவர்களை சூழ்ந்து இருந்தாங்க இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஏன் இப்படி விரும்பப்படாத பாத்திரம் போல் ஆனார்கள் என்பதை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஓசியா புத்தகம் எட்டாவது அதிகாரத்தில் இருக்கிற முதல் மூன்று நான்கு வசனங்களை நாம் பார்த்தால் நமக்கு தெரியும் முதலாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அவர்கள் துரோகம் செய்தார்கள் யாருக்கு துரோகம் செய்தார்கள் ஆண்டவருக்கு துரோகம் செய்தார்கள் முதலாவது அதிகா எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் எப்படி சொல்கிறாரன் வாயில எக்காலத்தை வை அவர்களின் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு துரோ விரோதமாக துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்ரு கழுகை போல பறந்து வ வருகிறார் ரெண்டு நாளைக்கு முன்பதாக இந்த வசனம் என்னை மிகவும் பாதித்த ஒரு வசனம் கர்த்தருடைய வீட்டின் மேலே யார் வர்றா சத்ரு கழுகை போல பறந்து வருகிறானா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனால் இந்த சூழ்நிலை தெரியாதபடி இந்த ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதைவிட வேதனையான ஒரு காரியம் கர்த்தருடைய வீடு என்று எதை சொல்லப்படுகிறது அந்த இஸ்ரவேல் தேசத்தை சொல்லப்படுகிறது முழு இஸ்ரவேல் குடும்பத்தை குறித்து சொல்லப்படுகிறது இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தும் சொல்லப்படுகிறது சத்துரு எப்படி வருகிறான் தீவிரமாக வந்து கொண்டிருக்கிறான் சத்துரு கழுக போல விரைந்து வந்துகிட்டு இருக்கிறான் பயங்கரங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது ஆனால் அதை நாம் அறியாமல் இருப்பது அதை விட மிகவும் வேதனையான காரியம் அதனால தான் அந்த ஆண்டு சொல்கிறார் உன் வாயில எக்காலத்தை வைன்னு சொல்கிறார் ஒருவேளை ஆசிர்வாதமான செய்திகளை நம்ம சொல்லும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் பல நேரங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுதோ அல்லது இந்த மாதிரியான வார்த்தைகளை குறித்து கூறுவதற்கு பல விதமான நமக்குள்ள ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இதை எப்படி சொல்லுகிறது என்று நம்ம நினைக்கிற ஒரு விதத்தில் நான் யோசித்திருக்கிறேன் இந்த மாதிரியான வார்த்தைகளை பிரசங்கிப்பதை குறித்து மிகுந்த யோசனை எனக்கு பல நேரங்களில் இருந்தது உண்டு ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம் ஓசியா ஆண்டவர் சொல்கிறார் வாயிலை எக்காலத்தவை ஏன்னு சொன்னால் சத்ரு கர்த்தருடைய வீட்டில் போல பறந்து வருகிறான் ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு வரப்போகிறது போர் மேகம் உங்களுக்கு வருகிற சூழ்ந்திருக்கிறது அசிரிய ராஜாவாகிய சல்மனே சார் கொஞ்ச நாட்களில் வந்து உங்களை அவ அனைவரையும் சிறைப்படுத்தி கொண்டு போக போகிறான் அவன் சிறைப்படுத்துகிற காரியம் அவனுடைய அசிரியர்களுடைய காரியங்களை குறித்து வரலாறு சொல்லுகிறது அவர்கள் மிக கொடூரமானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நா கருத்து விடுவாங்க கண்களை பிடுங்கிடுவாங்க அது மாத்திரம் இல்லை இவங்களுடைய மூக்கில் ஒரு ராஜா மூக்கில் வந்துட்டு அவன் சங்கிலியை மாட்டிக்கொண்டு இழுத்து கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட கொடூரம் நிறைந்த அசிரியர்கள் அவங்க வந்து இப்பொழுது இந்த ஜனங்களை அப்படியே விழுங்க போகிறாங்க ஆனால் இதை அறியாமல் இந்த ஜனங்கள் என்ன செய்திருக்கிறாங்க நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய செல்வ செழிப்பை பார்த்து கொண்டு நிம்மதியாக தூங்கி கொண்டு இருக்கிறாங்க அதனால தான் ஆண்டோர் ஓசியாட்டை பார்த்து சொல்கிறார் உன் வாயில எக்காலத்தை ஷவுட் ஷவுட்டுன்னு சொல்கிறார் அப்படி நீ எக்காலத்தை வைக்கலைன்னு சொன்னால் இந்த ஜனத்துக்கு அவங்க மீறுதல்களையும் பாவத்தையும் நீ சொல்லலைன்னா நீ என்னுடைய ஊழியக்காரன் அல்ல அவங்க நல்லா தூங்கட்டும்னு சொல்லி இன்னும் அவங்களுடைய அவங்களுக்கு ஏற்ற போதகத்தை நீ சொல்வா என்று சொன்னால் என்னுடைய ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு சொல்லி இந்த ஓசியாவுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் வாயிலை காலத்தை இன்றைக்கு ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்திலையும் அதை பார்க்குறோம் சத்தமிட்டுக்கு விடு அடக்கி கொள்ளாத என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல்களை சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நம்மளே குறைவு நிறைந்த மனிதர்கள் தான் ஆனால் அந்த குறைவின் மத்தியிலையும் நிறைவான ஆண்டவரை குறித்து பிரசங்கிப்பதோ அல்லது காரியங்களை கூறுவதோ மிக கடினம் ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார் அலர்ட்டாக இருக்கணும் ஆண்டோருடைய பிள்ளைகள் இன்றைக்கி பாட்டு படித்தோம் எரிசலேமை பற்றி அதில் அந்த கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ளுமா மேலே பறந்து வந்ததுன்னா அந்த கோழி ஒரு விசித்திரமான ஒரு சவுண்டை உண்டு பண்ணும் அதை உண்டு பண்ணோடனே அத்தனை கோழி குஞ்சுகளை என்ன வந்துடும் அவருடைய செட்டைகளின் கீழே வந்துவிடும் இந்த கோழி மட்டும் அந்த சவுண்டை கொடுக்கலன்னா அந்த பருந்து என்ன பண்ணும் குஞ்சுகளை தூக்கிட்டு போயிடும் அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை வாட்ச்மேனாக வைத்திருக்கிறார் நம்மை காவற்காரராக ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஜபத்தில் வெளி சொல்லி இந்த சூழ்நிலை இந்த தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு வியாதியின் மேலே அடுத்த வியாதியை பற்றி கேட்குறோம் ஒரு துர்ச்செய்தி போனால் இன்னொரு துர் வருகிறது இனி காலம் சொல்லாது என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் நாமும் அசட்டையாக இருப்போம் என்று சொன்னால் சிம்சோனும் பாருங்கள் தெளிலானுடைய மடியில் படுத்திருக்கிறாரு அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய ஒரு மனிதன் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் ஆனால் தூங்கி கொண்டிருக்கிறார் பாவத்தில் அப்படி தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் எதிர்பாராத விதத்தில் பெலிஸ்தருடைய கரங்களில் அவர் சிக்கிக்கொள்ளுகிறார் அதில் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவர் அறியாமல் இருந்தார் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜனங்கள் என்ன தீமையை துரோகம் ஆண்டவருக்கு செய்தார்கள் என்று சொன்னால் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தானியத்துக்காக திராட்சரசத்துக்காக கூடுகிறார்கள் என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் இந்த ஜனத்துக்கு தேவையானது உணவுக்குரிய காரியங்கள் தானியம் திராட்சரசம் உல்லாசமாக வாழணும் நன்றாக சாப்பிடணும் நன்றாக உல்லாசமாக இருக்க வேண்டும் இது வேணும்னு சொன்னால் கூட்டம் கூடுவாங்க ஆ ஓடி போய் கூடி ஜபத்திற்கு அவர்கள் கூடி விடுவார்கள் ஜெப கூட்டத்திற்கு போவார்கள் எதற்கு போவார்கள் தானியம் வேண்டும் என்று சொல்லி போவார்கள் திராட்சரசம் வேண்டும் என்று சொல்லி போவார்கள் உண்மையான ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு வேணுங்கிறத அவர்கள் நினைக்கல என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் பாருங்கள் கிஃப்ட்டு வேணும் எல்லா நன்கொடைகள் ஆண்டவருடைய கரத்தில் கரத்திலருந்து அவங்களுக்கு வேணும் ஆனால் கிவர் வேண்டான்னு சொல்லுகிறது ஒரு பெரிய துரோகம் அது சாதாரணமான ஒரு துரோகம் இல்லை ஏன்னா கிஃப்டை கொடுக்குற கிஃப்ட் வேணும்னா ஆண்டவரை எவ்வளவோ அவர்கள் சிநேகிக்கணும் ஆனால் அந்தவர் வேண்டாம் எங்களுக்கு தானியம் போதும் திராட்சரசம் போதும் இந்த ரெண்டு இருந்தால் நிம்மதியாக இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க ஆண்டவர் அவர்களை தண்டித்தார் ஏனென்று சொன்னால் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிற பொல்லாத இருதே அவர்களிடத்தில் இருந்தது தண்டித்தார் மறுபடியும் ஆண்டவர் அவர்களை பலப்பட பண்ணினார் ஏன்னால் ஆண்டவர் சிட்சிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் தண்டிக்கிறார் அதற்கு பிறகு ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அந்த சிட்சையை கூட இந்த ஜனங்கள் அவர்கள் அதை ஒரு சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர் இவர்களை சிட்சித்தார் ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் பொல்லாப்பை நினைத்தார்கள் நினைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சிர்ச்சித்தார் ஆனால் அவருக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறாங்க ரிபல் பண்ணாங்க கடவுள் எங்களுக்கு ஏன் இப்படி செய்யணும் கடவுள் ஏன் என்ன இப்படி வைத்திருக்கணும் கடவுளுக்கு கண் இருக்கிறதா மூக்கு இருக்கிறதா என்றெல்லாம் கேள்விகளை கேட்டாங்க ஆண்டவர் கிருபையாக அவர்களை பலப்பட பண்ணினார் புயங்களை பலப்பட பண்ணினார் ஆனால் இந்த ஜனங்கள் அதற்கு பிறகு ரிவல் பண்ண ஆரம்பித்தாங்க அது மாத்திரம் அல்ல அவர்கள் திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னத மாணவிடத்திற்கு அல்ல திரும்புகிறாங்க வெளிப்படையாக திரும்புகிறார்கள் ஆனால் மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறாங்க அன்ருலேபிளாக இருக்கிறாங்க ஆண்டவர்களை நம்ப முடியாதவர்களாக இருக்கிறாங்க இதுனால் இதுதான் அவங்களுடையத்தில் காணப்படுகிற இந்த துரோகம் முதலாவது துரோகம் செய்கிறார்கள் அடுத்தது ஏன் இப்படி விரும்பப்படாத பாத்திரம் போலானார்கள் என்றால் மாய்மாலம் பண்ணினார்கள் இரண்டாவது வசனத்தில் பிரச்சனைகள் வந்தவுடனே நேர சொல்கிறாங்க எங்கள் தேவனே ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க உண்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறதை போல் அவர்கள் ஜெபிக்கிறதை பார்க்குறோம் ஜெபிக்கிறதுலேயும் அவங்களுடைய செயல்பாடுகளிலும் பெரிய மாறுதல் இருக்கிறதை பார்க்குறோம் நன்றாக ஜெபிக்கிறார்களே என்று நாம யோசிக்கலாம் ஆனால் அந்த மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கிற அந்த ஜபம் ஒரு போலியான ஒரு ஜபமாக இருக்கிறது போலியான ஜபம் போலியான நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருக்கிறது எங்கள் தேவனே உண்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையாக அவர்கள் தேவனை அறியலை உண்மையாக ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பவில்லை ஒருவேளை போலியான காரியங்களில் தங்களுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க கிறிஸ்தவ பெயர் இருந்தால் பலருக்கு நம்பிக்கை இருக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை வராதுன்னு சிலுவையை போட்டுக்கொண்டால் சிலருக்கு நம்பிக்கை இருக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை வராதுன்னு தூங்கும்போது பைபிளை தலைக்கு ம தலையடியில் வைத்துக்கொண்டால் அது நமக்கு ஒரு பிரச்சனை அணுகாது என்று நினைக்கிறவர்கள் உண்டு இப்படித்தான் தவறான காரியங்கள் மேலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலர்கள் நம்பி நன்மையை வெறுத்தார்கள் அப்படி வெறுத்துக்கிட்டு நன்மையை வெறுத்துக்கிட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருந்ததை ஆண்டவர் கேட்கலை தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது சத்ரு அவர்களை தொடருவான் அப்படின்னு சொல்லி நன்மையை வெறுத்தார்கள் பொதுவாக நம்ம பாவ மன்னிப்பின் ஜபத்தை சொல்லும்போது சொல்லுவோம் எப்படி ஜபிப்போம் செய்யத்தக்கவைகளை நாங்கள் செய்யல ஆண்டு வரே செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம் ரெண்டு விதமான பாவங்கள் ஒன்று செய்யக்கூடியதை செய்யாமல் இருக்கிறது இன்னொன்று செய்யக்கூடாததை செய்கிறது சின்ஸ் ஆஃப் ஒமிஷன் சின்ஸ் ஆஃப் கமிஷன் சின்ஸ் ஆஃப் கமிஷன் நம்ம தவறான காரியத்தை செய்து விடுகிறது சின்ஸ் ஆஃப் ஒமிஷன் வந்து என்னென்னா செய்யக்கூடிய காரியம் ஆனால் அதை செய்யாமல் இருக்கிறது இஸ்ரவேலர் மக்கள் அப்படி என்ன செய்தார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது பத் மற்ற பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசதம் சொல்லுகிறது இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்த தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் உதடுகளினால நல்லா கனம் பண்ணுகிறாங்க அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது ஆண்டவர் வந்து உன்னுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல இருதயத்தை பார்க்கிறவர் ஆகவே உதடுகளினால கனம் பண்ணுகிற ஜனங்களை ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிறார் ஆண்டவர் அதனால் ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று தெய் ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்லுகிறது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறது பல நேரங்களில் நம்முடைய செய்கைகளுக்கும் நம்முடைய வாயில் இருக்கிற இருக்கிற சொல்லுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விடுகிறது அப்பொழுது ஆண்டவர் விசனப்படுகிறத வேதம் நமக்கு சொல்லுகிறது மற்ற ஏழாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை அப்படின்னு ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்லுகிறார் சிலர் சொல்கிறாங்க நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் உங்களுடைய நாமத்தினால் தீர்க்க உரைத்தோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் உங்களை அறிந்திருக்கிறோங்கிறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கு உங்கள தெரியாது ஏனென்று சொன்னால் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம் இஸ்ரேவேலர் நன்மையை வெறுத்தார்கள் அதனால தான் நீதிமொழிகள் முதலாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் ஆண்டவருடைய அறிவு வேணுன்னா வேதாகமம் என் வேகதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று ஆண்டவர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறத பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் அவர்களுக்கு இல்லை மனிதர்களை தான் பயப்படுத்தி பயந்து அவர் மனிதர்களை பிரியப்படுத்த வாழ்ந்தார்கள் ஆண்டோருடைய ஆலோசனை அவர்களுக்கு விருப்பமாகவே இல்லை இன்றைக்கும் அநேக சூழ்நிலைகளில் நமக்கு ஆண்டோடைய வார்த்தைகள் நமக்கு முக்கியமாக தெரியலை ஆண்டைய ஆலோசனைகள் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்லை அவருடைய கடிந்து கொள்ளுதல் அசட்டை பண்ணினார்கள் இந்த இஸ்ரவேலர் அதே போல் பல நேரங்களில் ஆண்டோருடைய கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணும் பொழுது நம்ம அதனுடைய கான்சிக்வென்சஸை நம்ம அறிய வேண்டிய சூழ்நிலை வருகிறது அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள் தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இந்த பகுதி நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் இஸ்ரவேலர் மாய்மாலம் பண்ணும் பொழுது போலியான வாழ்க்கை வாழும் பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற முடியாதபடி விரும்பப்படாத ஒரு பாத்திரமாக அவர்கள் மாறுகிறத பார்க்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஆறில் சொல்வார் இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர் அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்னு தாவிது ரொம்ப உள்ளத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை அது மிகவும் நமக்கு மிக மிக அது முக்கியமான காரியமாக இருக்கிறது ஏன் விரும்பப்படாத பாத்திரத்தை போலானார்கள் அவர்கள் தனித்து செயல்பட்டார்கள் அவர்கள் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை தேவனை புறக்கணித்தாங்க ஆண்டவரை உதாசீனம் செய்தாங்க அதுதான் பயங்கரமான ஒரு காரியம் ராஜாக்களை ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க வாங்கலை அதிபதிகளை ஆண்டோட்ட ஜோம் பண்ணி அவங்க தேர்ந்தெடுக்கலை இன்னைக்கு ஆலயத்துலேயும் இதே தான் நடந்து கொண்டிருக்கிறது ஜபித்து அங்கே தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை அவங்க பணத்தை யார் அதிக வலனோடு இருக்கிறாங்களோ பண வலிமை யாருக்கு இருக்கிறதோ அவர்களைத்தான் தெரிந்தெடுக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது ஆண்டு சொல்கிறார் எனக்கு தெரியாது ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் நான் என்னாலே அல்ல அதிபதிகளை வைத்துக்கொண்டார்கள் நான் அறியேன் அப்படின்னு சொல்கிறார் அதை பற்றி எனக்கு தெரியல ஐ டோன்ட் டெக்னாலஜிதம் அவங்க லீடர்ஸை நான் அக்னாலேஜ் பண்ணலை ஆனால் அவர்களை அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க அவர்கள் வேற கொண்டு போகும்படி தங்கள் வெள்ளினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்தார்கள் அதிபதிகளை ஏற்படுத்தினாங்க அடுத்தது விக்கிரகங்களை செய்தாங்க வெள்ளியையும் பொண்ணையும் ஆண்டவர்களுக்கு ஆசிர்வாதமாக கொடுத்தார் ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர்களுடைய சமூகத்தில் அதை கொண்டு படைப்பதற்கு பதிலாக தங்களுக்கு கிடைத்த அந்த ஆசிர்வாதத்தினால ஒரு விக்கிரகத்தை செய்து எப்படி கன்று குட்டியை பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணி ஆண்டவரை சேவிக்கிறத விட்டு விட்டு அவங்க வழிதப்பி போகிறத நம்ம பார்க்குறோம் இப்படி ஆண்டவருடைய அத்தாரிட்டியை ஆண்டவருடைய ஆளுகையை அறிக்கையிடாத ஆண்டவருடைய ஆளுகையை புறக்கணிக்கிற இந்த தனிப்பட்டு தனித்து செயல்படுகிற இந்த இஸ்ரவேலர் விரும்பப்படாத பாத்திரமாக மாறினார்கள் ஆண்டவருடைய அத்தாரிட்டி அவருடைய வல்லமை அங்கீகரிக்க இவர்களால் முடியலை டைட்டானிக் என்கிற கப்பலை குறித்து நமக்கு தெரியும் மிகவும் பிரமாண்டமான கப்பல் மிகவும் பிரம்மாண்டமான கப்பல் அது ஒரு லக்ஸரி கப்பல் உல்லாச பயணிகள் செல்லுகிற கப்பல் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாவது ஆண்டு அது அட்லாண்டிக் கடலில் அது மூழ்கி போனது அந்த படகு முதலாவது அந்த கப்பல் முதலாவது தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குகிறதற்கு உள்ளதாக அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அந்த கப்பல் கேப்டன்ட்ட கேட்டாங்க எட்வர்ட் ஜான் ஸ்மித்துட்ட இந்த கப்பலை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லும்போது அவர் சொன்னார் இந்த கப்பல் மிகவும் வலிமை வாய்ந்த ஸ்டீலினால செய்யப்பட்டிருக்கிறது இந்த கப்பலை கடவுள் நினைத்தால் கூட இதை மூழ்கடிக்க முடியாது என்று சொன்னார் அன்சிங்கபுள் ஷிப் என்று சொன்னார் ஈவன் காட் ஹிம்செல் குடன் சிங்க் திஸ் ஷிப் அப்படின்னு கேப்டன் எட்வர்ட் ஜான் ஸ்மித் அந்த கப்பலை இயக்குன அந்த கேப்டன் சொன்னார் ஆனால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாக பனிப்பாறை அதுவும் ப்ளூவாக இருந்தது இந்த கப்பலில் இருக்கிறவங்க கண்டுபிடிக்க முடியல பனிப்பாறையில் போய் அந்த மோதினபடினால் அந்த கப்பல் அப்படியே ஒரு கண்ணாடி எப்படி உடையும் அதே மாதிரி அந்த மிக குறைந்த வெப்பத்தினால அந்த ஸ்டீல் தன்னுடைய தன்மை மாறி அது உடைந்தது உடைந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே அவர்கள் இறந்து போனார்கள் இதை பார்க்கும் பொழுது மனிதன் ஆண்டவருடைய வழிகளை அவன் அக்னாலேஜ் பண்ணாமல் எனக்கு தெரியும் என்று சொல்லி செயல்படும் பொழுது நான் எனக்கு நன்றாகவே கடவுளை விட எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட வேதனைகளை சந்திக்க நேரிடுகிறது இஸ்ரேல் ஜனங்களும் இப்படித்தான் இப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் சங் சந்தித்தார்கள் நியூர் நியூர்வெஸ் என்று சொல்லப்படுகிற பிரேசில் நாட்டு அதிபர் அவர் தன்னுடைய எலெக்ஷன் கேம்பெயினில் சொன்னார் அஞ்சு லட்சம் ஓட்டு மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா கடவுள் நினைத்தா கூட என்னுடைய இந்த அதிபர் பதவியிலிருந்து என்னை யாரும் எட் எடுக்க முடியாது என்று சொன்னார் அவர் நினைத்த மாதிரி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டு கிடைத்தது ஆனால் பரிதாபம் என்னென்னா அந்த இனாகுரேஷன் மறுபடியும் ஒரு பிரசிடெண்ட்டாக அந்த இனாகுரேட் பண்ணுறதுக்கு முந்தின நாளில் அவர் ஹார்ட் ஃபெயிலியர்னால் மறித்து போய்விட்டார் மனிதனுக்கு செம்மையாக பல வழிகள் தோன்றுகிறது அதுதான் இந்த இஸ்ரேல் மக்கள் ராஜாக்களை ஏற்படுத்துகிறாங்க அதனால் இந்த ராஜாக்கள் இவர்களை ஒழுங்காக ஆளலை எரோபயாமை ஏற்படுத்தினாங்க சா தாவிதனுடைய இருந்து பிரிந்து தாவீதின் குடும்பத்தை அவர்கள் சார்ந்துடாமல் எரோபையாமை ஏற்படுத்தினாங்க இந்த எரோபயாம் பொன் கன்று குட்டிகளை வச்சு அவங்கள வழிவலக பண்ணினார் எகுவை ஏற்படுத்தினாங்க எகுவும் சரியாக அவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யலை இதுக்கு காரணம் அவர்கள் தங்களுக்கு தெரிந்தபடி அவர்கள் செய்தார்கள் இதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் விரும்பப்படாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐந்தாவது வசனம் ஓசியா எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் சமாரியாவே உன் கன்று குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது ஆண்டவரை ஆண்டவர் சிறுவில் ஜனத்தை ஆச்சரியமான விதத்தில் நடத்தி வந்தார் ஆனால் இந்த ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு கண்ணுக்குட்டி பின்னால் சென்றார்கள் எகிப்து தேசத்தில் இருந்து படித்த பாடம் அது எகிப்து தேசத்தில் கன்று குட்டிகளை வணங்குகிறது எகிப்தினருடைய பழக்கமாக இருந்தது அவர்களிடத்துல இருந்து பழகின அந்த காரியம் பாருங்கள் எகிப்து தேசத்தை விட்டு இவ்வளோ நாளைக்கு முன்னாலே வந்துட்டாங்க ஆனால் இவங்க இருதயத்தில் இன்னும் எகிப்து தேசத்தின் காரியங்கள் இருக்கிறது கன்றுக்குட்டியை இவர்கள் செய்கிறார்கள் செய்து கொண்டு அதை பணிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஒரு நாளில் அந்த குட்டி இவர்களை உதைக்கிறது இங்கிலீஷ் பைபிளில் ஒரு பைபிளில் இப்படி போட்டிருக்கிறது அவர்கள் இந்த கன்று குட்டிக்கு பின்னாலே சென்றார்கள் அந்த கன்று குட்டி அவர்களை உதைத்து தள்ளினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் இந்த காரியம் நடந்து இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கும் பாருங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வட மாநிலங்களில் கன்றுக்குட்டியினுடைய அந்த சிறுநீர் ஒரு பெரிய அற்புதமான ஒரு மருந்து என்று சொல்லி அநேகர் இந்த கன்றுக்குட்டிக்கு பின்னால் போயிட்டு உதவி வாங்கினவர்கள் ஏராளமான பேர் இப்படி இந்த குட்டிக்கு பின்னால் இருந்துட்டு அமைச்சர்கள் உதவி உதவி வாங்கியிருக்கிறாங்க அதிகாரிகள் உதவி வாங்கியிருக்கிறதை நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்குறோம் இஸ்ரேல் ஜனங்களும் இப்படி உதவி வாங்கியிருக்கிறாங்க அவங்க கண்ணுக்குட்டின்னு எதை வைத்திருந்தாங்க ஒரு வேளை ஆண்டு தந்த எல்லாம் வைத்துக்கொண்டு அவங்க கன்று குட்டியை செய்தாங்க இன்றைக்கும் கைகளின் கிரியையும் மேலே நம்ம விசுவாசம் வைக்கும்போது நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய கைகளின் கிரியைகளாகிய வேலையின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது பிஸ்னஸ்ஸு மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்ம தவறி விடுகிறோம் சில நேரங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு இந்த நிறுவனத்திற்காக நான் முழுவதுமாக என்னுடைய ஜீவனையே நான் கொடுத்தேன் ஆனால் ஒரு மணி நேரத்தில் இப்போ என்ன சொல்லிட்டாங்க நீ எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க என்று சொல்லி ரொம்ப வேதனைப்படுகிறவர்கள் உண்டு வேதனைப்படுகிறவர்கள் உண்டு இந்த தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய இழந்த நன்மைகளையெல்லாம் நினைத்து புலம்புகிறவர்கள் ஒன்று பல நேரங்கள் நாமும் நம்முடைய காரி வேலையை ஒரு விக்கிரகமாக கன்றுக்குட்டியாக நம்முடைய பிஸ்னஸை ஒரு கன்று குட்டியாக வைத்து தேவனுக்கு கொடுக்குற இடத்த கொடுக்காமல் இந்த கன்றுக்குட்டிக்கு அதிகமாக பின்னால் போனோம்னா உதவி வாங்குகிறது நிச்சயங்கிறத இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது அவர்கள் கன்றுக்குட்டிக்கு பின்னால் போனாங்க கன்றுக்குட்டி உதைத்து விடுகிறது அப்பொழுது ஆண்டவர் கேட்குறாரு எதுவரைக்கும் சுத்தம் சுத்தாங்கம் அடையாது இருப்பீங்க எவ்வளவு நாள் இப்படி சுத்தம் இல்லாமல் இருப்பீங்க விரும்பப்படாத பாத்திரமாக இருக்கிறதற்கு காரணம் அவங்களிடையே வாழ்க்கையில சுத்தம் இல்லை அசுத்தம் இருக்கிறது அதனால் தேவன் அவர்களை பார்த்து பரிதபிக்கிறத பார்க்குறோம் ஆண்டவர் பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் பரிதாபம் கொள்ளுகிறார் எவ்வளவு நாள் இந்த பாவத்தில் இருப்பா எப்பொழுதும் நீ மனம் திரும்ப மாட்டா என்று சொல்லி ஆண்டவர் பரிதபிக்கிற அந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம் இங்கே ஆண்டவர் கேட்காரு எப்பவும் எது வரைக்கும் இருந்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வைக்கிறத பார்க்கிறோம் ரெண்டு திமுக இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது இதற்கு ஒரு விடை இருக்கிறது எப்படி நம்மை சுத்திகரித்துக் கொள்வது என்று பவுல் திமுக எழுதும் பொழுது எழுதுகிறார் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு எப்படி கனவீனமான பாத்திரம் அருவறுப்பாக இருக்கிற இந்த பாத்திரம் கனமுள்ளதாக மாறணும்னா என்ன செய்யணும் முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஆண்டவருடைய இரத்தத்தினால் நம்ம கழுவப்படணும் ஆண்டோடைய ரத்தத்தினால் அண்ணு தினமும் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை அப்படி சுத்திகரிக்கப்பட்டால் வழிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த கனமும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை பாவம் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது விரும்பப்படாத பாத்திரமாக மாறிவிடுகிறோம் பாவம் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது அருவறுப்பான பாத்திரமாக அலங்கோலமான பாத்திரமாக உடைந்து போன பாத்திரமாக கனவீனமான பாத்திரமாக மாறுகிறோம் அடுத்தபடியாக ஆண்டோருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கக்கூடிய அவருடைய வாழ்வழிக்கிற வார்த்தை நம்ம கேட்கிற செய்தி ஆனாலும் சரி வேத வசனங்கள் நம்மை சுத்திகரிக்கக்கூடியது அந்த வார்த்தை நம்முடைய ஆத்மாவில் பியூரிஃபை பண்ணும் அந்த பியூரிஃபிகேஷன் இருப்போம் இருக்கிறதற்கு நம்ம அலோவ் பண்ணுவோம் என்று சொன்னால் அந்த பியூரிஃபிகேஷன் அந்த சுத்திகரிப்புக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை கனமுள்ள ஒரு பாத்திரமாக ஆண்டவர் வனைய அவர் சுத்தம் கொண்டவராக இருக்கிறார் பரிசுத்தாவியினால் சுத்திகரிப்பு உண்டு பரிசுத்தாவியானவர் நம்மை ஆளுகை செய்து நம்மை சுத்திகரிக்கிறவர் நம்மை மறுபடியும் மீட்டெடுக்கிற தேவனுடைய அந்த கிருபை ஸோ முதலாவது நாம் சுத்திகரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டோடைய ரத்தத்தினால் கழுவப்படணும் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமாக்கப்பட்டது பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு குவாதேஷ் என்கிற அந்த வார்த்தைக்கு செட் அ பிரித்தெடுக்கப்பட்டவன் பிரித்தெடுக்கப்பட்டவள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது பொறுத் பொருள் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக பவுல் ரோம்கு எழுதும்போது சொல்கிறார் சுவிசேஷத்திற்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் அதுதான் அவருடைய ஐடென்டிட்டி இந்த நாளில் நாமளும் எடுக்கப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் ஆகவே பரிசுத்தமாக நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய கனத்தை நம்ம பெரிய முடியும் எஜமானுக்கு உபயோகமானது யூஸ்ஃபுல் டு த மாஸ்டர் யூஸ்லெஸ்ஸாக இருந்தாங்க யூஸ்லெஸ் அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் எஜமானுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக நீங்கள் மாற முடியும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான ரெடி ஃபார் சர்வீஸ் எப்போனாலும் அப்படி ரெடியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை மைண்டில் ப்ரிப்பேர்டாக இருக்கிற ஒரு சூழ்நிலை எந்த நற்கிரியைக்கும் ஆண்டோடைய வசனத்தினால ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் பரிசு தாவினால் பலப்படுத்துகிறார் உடைய இரத்தத்தினால் நம்மை கழுவுகிறார் அப்படி கழுவும் பொழுது வி ஆர் எக்யூப்டு சர்வஹிம் எந்த நற்கரியை செய்கிறதற்கும் ஆண்டவர் நம்மை ஆயத்தமுள்ளதாக உள்ளவர்களாக மாற்றுகிறார் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறதை திமுத்து இரண்டாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனத்தில் கேட்குறோம் அது வசனத்தை நம்ம இன்னும் தியானிப்போம் என்றால் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ முன்னால் இருக்கிற வசனங்களையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டணும் அதில் பார்த்தீங்கன்னா சீர்கேடான பாவங்களுக்கு சீர்கேடான பேச்சுக்கு விலகிடு கள்ள உபதேசத்துக்கு விலகிறு நிறைய ஆர்கியூ பண்ணி தக்கம் பண்ணுகிற மக்களோட கூட இருக்கு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை வான் பண்ணுகிறத பார்க்குறோம் பாலியத்துக்குரிய இசைகளை விட்டு விலகுன்னு ஆண்டவர் சொல்றாரு இப்படி நீ விலகுவா என்றால் ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு என்று சொல்லி அவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நாம் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை வணைகிறார் ஆண்டவர் குயவன் பரம குயவன் அவருடைய கரத்தில் நம்ம பாத்திரமா இருக்கிறோம் அப்படியே இருக்கிற மண்ணை ஆண்டவர் அப்படியே வணையும் பொழுது சில நேரத்தில் அந்த பாத்திரம் கெட்டு போச்சுட்டுனா அதை தூக்கி எறிந்து விடுகிறவர் ஆண்டவர் அல்ல அவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பா நம்முடைய பாத்திரத்தை மறுபடியும் எடுத்து வணைகிறார் வணையும் பொழுது நம்ம கனவீனமான பாத்திரமாக நம்ம காணப்பட்ட உடைந்து போன பாத்திரமாக காணப்பட்ட நம்முடைய வாழ்க்கை கனத்துக்குரிய பாத்திரமா பாத்திரமாக மாறுகிறது பரிசுத்தமான பாத்திரமாக மாறுகிறது உபயோகமான பாத்திரமாக மாறு மாறுகிறது வெளியேற பெற்ற பாத்திரமாக மாறுகிறது கனத்துக்குரிய ஒரு பாத்திரம் வெசல் ஆஃப் ஹானர் இது எப்படி கிடைக்குன்னு சொன்னால் ஆண்டோர் சொல்கிறாரு நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு சிலுவையில் மறைத்த ஆண்டவர் அப்படியே இரத்தத்தை சிந்தி இருக்கிறதுனால நம்முடைய சீர்கேடுகள்லேருந்து நம்மை குணமாக்குகிறதுனால மனப்பூர்வமாய் நம்மை நேசிக்கிறார் அரைகுறையாக ஏதோ நேசிக்கிற கடவுள் அல்ல ஏதோ மன்னிப்பை பிச்சை போடுகிறது போல போடுகிறவர் அல்ல மனப்பூர்வமாய் நேசித்து என்னுடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அணைத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் இந்த ஜனத்திரைக்கு ஆண்டவர் பாராட்டின இந்த கிருபையை நமக்கும் பாராட்டும்படியாக நம்ம தலை வணங்கி ஜெபிப்போமா கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அல்ல அல்ல குறையாத அன்பு தெவி தெவிட்டாத அன்பு என்றுமுடைய அன்பை குறித்து பாடல் வரிகள் சொல்லுகிறது சுவாமி ஆம் ஆண்டவரே எங்களுடைய நன்றி கட்ட தன்மை எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு என்னுடைய வாழ்க்கையிலே உண்டு ஆண்டவரே ஆனால் உங்களுடைய மாறாத அன்பு அது ஆச்சரியமாயின அந்த அன்பு அது ஆழமான அன்பு எங்களுடைய மனித அறிவுக்கு புலப்படாத அந்த அன்புக்காக நன்றி 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 என்று நன்றி செலுத்துகிறோம் சுவாமி பல நேரங்களிலே எங்களுடைய பாவத்தினால் உங்களுடைய இருதயத்தை நாங்கள் வேதனைப்படுத்தியிருக்கிறோம் உங்களுடைய இருதயத்தை உடைத்திருக்கிறோம் சுவாமி ஆனாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று எங்களை மறுபடியும் கட்டி எழுப்புகிற உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் உடைந்து போன பாத்திரத்தை போல் இருக்கிற எங்களை மறுபடியும் உருவாக்கி கனமான பாத்திரமாக மாற்றுகிற உம்முடைய ஒப்பற்ற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய சித்தத்தை செய்கிற வாழ்க்கை வாழவும் உம்முடைய அம்மால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்யவும் வரும் நாட்களிலே கர்த்தரங்களுக்கு கிருவை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் நாங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஆண்டவரே எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக மாத்திரம் நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் எஜமானுக்கு சந்தோஷப்படுத்துகிற உபயோகமான பாத்திரமாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் சிலுவையில் எங்களுடைய சாபங்களை மாற்றின உங்களை பார்க்குறோம் ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம் முள்முடியிலிருந்து அன்றுவரே சிந்துகிற அந்த ரத்தம் உடலில் உடலாம் காயப்பட்டு ஆண்டு வரே கிழிக்கப்பட்டதில் இருந்து வடிகிற அந்த இரத்தம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்காக அன்றுவரே எங்கள் சாபங்களை மாற்றுகிறதற்காக மறுபடியும் எங்களை எடுத்து நிறுத்தி உன்னதமான தேவனுடைய பணிக்கு எங்களை அதை ஊக்குவிக்கிறதற்காக ஸ்தோத்துகிறோம் அன்றுவரே மறுபடியும் உண்மை சேவிக்கிற கிருபை அருமை இரட்சகர் ஏசு சுவாமி எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் எந்த இடத்துல கனவீனமாக இருந்தோமோ அதே இடத்துல கனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி எங்கள் சீர்கேடுகளை மன்னிங்க ஆண்டு வரேன் உங்கள் கிருபையினால் எங்களை எடுத்து நிறுத்துங்க ஆண்டு எங்களை எடுத்து நிறுத்துங்க சுவாமி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துங்க நிற்க முடியாதபடி இருக்கிறோம் நிலைகுலைந்திருக்கிற வாழ்க்கை வாழ்வுகளை எடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தருடைய கிருபை இந்த நேரத்தில் எங்களுடைய இருதயத்தில் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபத்தில் இருக்கிறார்னு எழுதியிருக்கிறது இவ்வளவு சமீபமாக தேவனை பெற்ற ஜ இஸ்ரவேலரை போல வேறு யார் எந்த ஜாதி இப்படி பெற்றிருக்கிறார்கள் என்று மோசை சொன்னது போல உண்மை சமீபத்தில் பெற்றிருக்கிறோம் உங்கள் கிருபையை நாங்கள் விருதாவாக்காதபடி காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் துதிகன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே